எல்லாருக்கும் வணக்கம். இது ஒன்றும் ப்ரொஃபஸர் கண்ணாடிலாம் இல்லை, சும்மா மூஞ்சியை மாற்றுறதுக்காக போட்டுக்கிறது தான். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து, மிஸ்டர் ராஜமுருகன் வந்து என்னை பார்த்ததுலேருந்து, அந்த ஷூட்டிங் நடந்தது, நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், சில்ட்ரன் சார் கூட ஒர்க் பண்ணது, எல்லாருமே ரொம்ப, அவங்களுடைய டீம், ராஜமுருகன் சாருடைய டீமே வந்து ரொம்ப ஜோவியலான டீம். அவருடைய ரத்தத்தின் ரத்தினங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான மனுஷன். அவரும் ரொம்ப எளிமையான அருமையான மனுஷன். இந்த வாய்ப்பு கிடைச்சோடனே ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பயந்தேன், ஃபஸ்ட்டு பயந்தேன். ரெண்டு மூணு தடவை உறுதி கேட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்து வேலைகள்லாம் நடந்தது. நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கு ஷூட்டிங்கில் நடந்தது. முக்கியமாக நான் பகிர்ந்துக்க விரும்புறது வந்து, இந்த படத்துக்கு ஒரு மூணு வாரத்துக்கு மேலே ரிஹர்சல் நடந்தது. எல்லா நடிகர்களுடையும், கோ ஆக்டர்ஸ் எல்லாருடையும், மூராயாவும் நானும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்து பக்கத்து பக்கத்து ரூமில் தங்கியிருந்தோம். நிறையா பேசுவோம், இரவு நேரங்களில் ரிஹர்சல் முடிச்சுட்டு வந்து பேசுவோம். இயக்குனர் வந்து வெளியில் லொக்கேஷனுக்காக போயிட்டு நான் 9:30 மணிக்கு வந்துடுவேன்பாங்க. அந்த காலகட்டம் தெரியும்ல அவங்களுக்கு, சில சமயம் லேட் ஆகும், லேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நாங்கள் இப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, அவர் மூராயா அவர் வராட்டினா என்ன, நம்ம ரிஹர்சல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது மாதிரி பண்ணினதுனால, நாடக பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால எனக்கு அது ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனோன்னே யாருக்கு என்ன செய்யணுங்கிறது ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அந்த படத்தில் நடித்த இதர கேரக்டர்ஸ் எல்லாருமே தருமபுரி சுற்றி வட்டாரத்தில் ஆடிஷன் பண்ணி எடுத்தது, அவங்களாம் செலக்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே கேமராவுக்கே புதுசு. ஒரு அம்மா வந்து அந்த கேமராலேருந்து இவங்க மூஞ்சிக்கு அந்த டேப்பு லென்த்தை அளக்கிறதுக்காக சர்ன்னு வந்தோடனே, ஐயோ என்னமோ வருது அப்படிங்கிறாங்க, பார்த்து சொல்லுன்னு. அந்த அம்மா அந்த அளவுக்கு கேமரா அந்த அனுபவம் இல்லாதவங்க, அவங்களோடலாம் ரிஹர்சல் பண்ணி இது ஒரு பெரிய விஷயமாகவே நடந்திருக்குது. அவரோட நான் நிறைய, ராஜமுருகன் அவர்களோட பேசிகிட்டே இருப்பேன், இது கேரக்டர் எப்படி இருக்கலாம், என்ன இருக்கலாம், இதுக்கு என்ன பேக்ட்ராப் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே நடந்திருக்குது. எல்லா கேரக்டர்ஸும் அவங்களுடைய பங்குகளை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, ஜோக்கர்னுடைய மணிமகுடத்தில் ரெண்டு மாணிக்கங்கள் மாதிரி ரம்யா பாண்டியனும் காயத்ரி கிருஷ்ணாவும் பண்ணியிருக்காங்க. மூணாவது மாணிக்கம் அவர் தான் செகண்ட் ஹீரோ, மூரா ஐயா நிஜமாலுமே அவர் வந்து செகண்ட் ஹீரோ. அவர் வந்து அந்த ஜெயகாந்தன் லுக்கு போட்டோன்னே எங்களுக்கெல்லாம் ஒரே பெரிய மகிழ்ச்சி, ஆகா அப்படின்னு. இந்த ரிஹர்சல் கொடுத்து, இந்த மாதிரி டைம் கொடுத்து செஞ்சதுக்காக நான் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ், அவங்க வந்து ஃபுல் லிபரேஷன்ஸ். நான் அவரை பார்க்கவே இல்லை, ரெண்டு தடவை தான் பார்த்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இப்போ ஐயா, சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி ஹீரோன்னு சொல்லுங்க அப்படின்னா சத்தியமாக யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு. ஏன்னா இது நடந்தது, நான் உட்காந்துருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில், எனக்கு ஷார்ட் இல்லைட்டினா அங்கே கிராமத்தில் வேடிக்கை பார்க்க வந்தவங்க வந்து, அவர் தான் டைரக்டரா சார், அவங்க ஹீரோயின் போல இருக்கு, வேற என்ன கேள்வி கேட்பாரு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். சரி நீங்க யாருன்னு கேட்பாரோ அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஹீரோ வரலையா சார், அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இது எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிமெண்டா தான் இருக்குது, நான் அதை அப்படிதான் பாக்குறேன், எதிர்மறையான காம்ப்ளிமெண்டா தான் பாக்குறேன். அந்த அந்த படத்துல நடிச்ச இதர நடிகர்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப உயிர்ப்பு கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல. நிறைய பேர் அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும், குறிப்பாக நிறைய சொல்லலாம், எல்லா கேரக்டர்ஸும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதை நெறியாழ்வை செய்த ராஜமுருகன் சாருக்கு மறுபடியும் நன்றி சொல்லிட்டுருக்கேன். இது எல்லாமே நடந்தது வந்து ஒரு சமையல் மாதிரி. இதெல்லாம் ஜோக்கர் வந்து எப்படி சமைக்கப்பட்ட விதம், அடுத்த விதம், அடுத்த இடம் வந்து இந்த சமைச்சதை பரிமாறணும். பரிமாறுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதில் ஒரு சிறு தவறு நடந்தால் கூட அந்த சாப்பாடு ருசிக்காது. அந்த பரிமாறலை வந்து ஆரம்பித்தது, அந்த எப்படி விளம்பரப்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த பியாவுஸ், ட்ரீம் வாரியர்ஸ்னுடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அதை நல்லா செஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துகிட்டு போன பின்னாடி, அதை வந்து ஊடகவியல், நீங்கள் எல்லாருமே பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், சமூக வலைதளங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய இடத்துக்குள்ளே கொண்டு போயிட்டீங்க. இது ஒரு நல்ல ஒரு பரிமாறலாக மக்களுக்கு போய் சேர்ந்ததுனால அது அவங்க எல்லாருமே அதை ரசித்து ருசித்து, தென் எனக்கு நிறைய கால்ஸ் பண்ணி எல்லாருக்குமே கால் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா நான் ரொம்ப பயந்தேன்னா, பயம் வந்து எனக்கு எப்போதும் இருக்கும். ஏன்னா
பயத்தை நான் ஒரு சக்தியாக தான் பார்க்குறேன், பயத்தை வந்து ஒரு எதிர்மறையாக நான் பார்க்கல. ஏன்னா பயம் வந்து என்னுடைய ஐடியாலஜி படி பயம் வந்து கிரியேட்டிவிட்டினுடைய ஒரு ஆரம்ப பாயிண்ட். ஏன்னா இப்போ ஒரு கார் கண்டுபிடிக்கிறோம், கார் வந்து இனோவேட்டிவ், ஆனால் பிரேக் எதுக்கு, ஓடுறதுக்கு தானே காரு, பிரேக் எதுக்கு, பயத்துலேருந்து வரணும், ஓடுற காரு நிற்கணும் அப்படிங்கிற அந்த பயம்தான் பிரேக்கை கண்டுபிடிக்க வைக்கிறது நான் நினைக்கிறேன். இது நான் யோசிச்சுக்கிறது. ஸோ இந்த பரிமாறல ரொம்ப சிறப்பாக செஞ்ச ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், சமூக வலைத்தளங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. பை.